நல்ல அழகான இடம் ஒன்றும் கூட. சூர்யாட திரைப்படம் எடுக்கப்பட்ட இடம் தான் இது. அந்த காக்க காக்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சீன் ஒன்று வரும், பக்க பாருங்க எப்படி பக்குன்னு. தண்ணி குடிக்கிறதெல்லாம் குடிக்குது. வடசித்தான் நூறலே போர்டர் இல்லை, இதே சைடுக்கு போனோம்னு சொன்னால் நூறலையாக போகிற மாதிரிக்கும் நாங்கள் போகணும். நேர் ரோட்டில் தான் போகணும். இதுபோல் அம்பேவலை, அதே போல் பட்டி போல் ஹோட்டல் பிளேஸ் எல்லாத்துக்கும் இந்த சைடில் தான் போகிறது. இல்லை நாங்கள் இதே சைடில் நேராக போனோம்னு சொன்னால் நூறலையா டவுனுக்கு போகிற மாதிரிக்கும் பாருங்கள், ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது இந்த சைடெல்லாம். நினைக்கிறேன் சாட்டர்டே சண்டே நாலு நாள் ஹாலிடேயில் வந்தவங்க எல்லாம் கட்டாயம் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவில் கட்டாயம் இணைந்துருங்க. பாருங்கள் எங்கள் இடது சைடில் வந்து லீக்ஸ் எல்லாம் நாட்டிக்கொண்டு லீக்ஸ் எல்லாம் பிடிங்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சட்டப்படியாக இருக்குது. அதே போல் மேலே பள்ளி வயல் ஒன்று மிக்குது. இந்த லீக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் லீக்ஸ் உடனே உடனே பறித்து தருவாங்க. இந்த சைட்லலாம் லீக்ஸ் தான் இருக்குது, லீக்ஸ். அதே போல் பூ, கோவா, கேரட், அது நிறைய சாமங்கள் இருக்குது. இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வாங்கிட்டு போகிறதுக்கு மறக்காதீங்க. சரியான பிளாக்காக இருக்குது இந்த ரோடெல்லாம். ஏன்னா அந்தளவு க்ரௌட் இந்த ஹாலிடே வீக்கெண்ட் ஃபோர் டேஸ் ஹாலிடேஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இன்றைக்கெல்லாம் புது புது கடைகள் வந்துருக்கு, முந்தைய வரப்பில் இருக்குல்ல பாருங்கள், ஃப்ரெஷ் மரக்கரு. வாவ், இந்த இடங்கள பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா ஃபீல் பண்ணிவிட்டு ஓட்டணும். இதெல்லாம் இந்த ரோட்டில் வரணும்னு நிறைய நாள் ஆசை. நான் வந்து ஹோட்டல் பிளேஸ்க்கு போயிருக்கேன், நான் அதே போல் வேர்ல்ஸ் ஈனுக்கும் போயிருக்கேன். அதுக்காகல உரிய ரோடுக்கு ஃபுல்லாக போயிட்டு இல்லை, அரவாசத்தை போயிட்டு தனியாக வந்ததுனால திரும்பி வந்துட்டேன். என் பயம் இந்த காலத்தில் வந்து இந்த காலம் இல்லை, நான் இப்போ வரக்கூட வந்து அதெல்லாம் அந்த சிறுத்தைகள் சீட்டான்னு சொல்லும் அதில் நடமாட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதனால் தனியாக போகல பயம்னால். ஏன்னா பைக் அது என்ன ஆகிருச்சுன்னா தனியாக கட்டையை திங்கலாம்னு சொல்லி தான் போகல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலுமே ரொம்ப நல்ல அழகான இடம் ஒன்றும் கூட. இப்போ நாங்கள் ஈக்கிற இடம் வந்து கந்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் அங்கிட்டு விளங்குற அந்த தீவில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த கந்தே இல்லை, இந்த கந்தே இல்லை வந்து எதுக்கு சிறப்புன்னு சொன்னால், எங்களோட ஃபேவரேட் நடிகர் சூர்யாட படம் ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் காக்கா காக்கன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து இந்த தீவில் தான் அந்த உயிரின் உயிர் பாட்டு எடுக்கப்பட்டுச்சு. ஒரு பாடண்டு பாட்டலும் பாடலும் எடுக்கப்பட்ட இடம் தான் அது. அதே போல் அந்த சைடில் ஒரு பங்களாவும் இருந்துச்சு. இந்தியா திரைப்படம் நடைபெற்ற ஒரு இடமாக தான் இது காணப்படுது. இந்த இடத்துக்கு சொல்கிற வந்து கந்தே எல்லை, கந்தே ஜலாசயன்னு கூட சொல்லுவோம். கந்தே இல்லைன்னு சொல்ல சொல்கிற கந்தே ஜலாசயன்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதுவே நல்ல அழகான இடம் உண்டு. அந்த சைடில் கேம்பிங் எல்லாம் அடிக்கலாம். இந்த குளத்தை வந்து புனர்நிர்மாணம் செஞ்சுருந்தாங்க. நான் வரக்குள்ள தண்ணி இருக்கலை, இப்போ தண்ணி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தான் அந்த கந்தையில் அந்த சைடில் எல்லாம் விளங்குறோம். அம்பையோட ஃபார்ம்ஸ் தான் விளங்குது அந்த சைடில். நிறையா க்ரௌடாக இருக்குது இந்த சைடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ வாகனங்கள் போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஆக்கள் உட்காந்து சில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, டென்ட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக சில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே போல் போட் ரைடெல்லாம் இன்றைக்கி காணப்படுது, உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அப்படின்னா இன்றைக்கி இருந்து போகிறோம் படி. இங்கிட்டு அந்த அம்பையோட ஃபார்ம் ஏரியா வந்து இன்றைக்கி இருந்தான் தொடங்குது பாருங்கள். இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த மாட்டுக்குரிய புல் வகைகளே நாற்றுவதற்காக தான் ஒரு பாரிய ஒரு பிரதேசமே இந்த சைடில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த புல்லுகள் நாற்றுவதற்குரியாக இருக்குது. முந்தி இந்த ரோடால் போகல இந்த சைடு வந்து பச்சை பசைல்னு காணப்படும் பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற அந்த பச்சை இந்த சைடில் காணப்படும், ரொம்ப இதாக இருக்கும், வேறு லெவல். அம்மாடியோ பட்ட பிளாக்காக இருக்குது, பிளக்கை பாருங்க எப்படி பிளக்குன்னு. எல்லாரும் நூறலையாக தான் இருக்காங்க போல். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு, ஸ்ட்ராபெரி ஜூஸாக இருக்கட்டும், அதே போல் ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கிறதா இருக்கணும், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், அதுபோல் நிறைய விடங்கள் இந்த சைடில். அதே போல் சின்ன சின்ன கடைகளும் காணப்படுது பாருங்கள், இருங்கு, சோளம், அதே போல் அலிப்பேரை
சீதாக்கா எல்லாமே இந்த சைடில் காணப்படுது பாருங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சட்டப்படி க்ரௌடு ஒன்று காணப்படுது. க்ரௌடோட இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி பேக்கெல்லாம் காணப்படுது. தாரக்கையா போனார், எல்லாம் ஃபினிஷ் போல. பாருங்க எப்படி க்ரௌடு ஒன்று சொல்லி இந்த சைடில் அந்த ஃபேன்ஸ் அதெல்லாம் காணப்படுது. சட்டப்படி க்ரௌடு ஒன்று உண்மையிலுமே இந்த ஊரிலேக்கு வசந்த காலம்னு தான் சொல்லலாம். இது போயிட்டு வரும் அப்படின்னா இன்னைக்கு இருந்து இவரா இது உனது கேண்டது என்ன பாருங்க உள்ளுக்கும் அந்த அளவு போலினாம் சாப்பாடு எடுக்கிறதுக்கு டைனிங்கு. அதே போல் ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், ஜேமாக இருக்கட்டும், ரெக்கெல்லாம் வந்து ஹிஸ்ஸாக இருக்கும். அந்த அளவு க்ரௌட் பாருங்க. லங்கா மேதே இன்னும் எதுவும் அம்பே வேலை ஃபார்முக்குரிய பால் மாடுகள் தங்க மேல இடங்களில் காணப்படுது பாருங்க. மேஞ்சு கொண்டிருக்குது பாருங்க ஃபுல்லாக கண்ணிங்களா. இந்த அம்பே விலைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பச்சை பசையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாடுகள் வந்து அப்படியே ஏறி கொண்டிருக்குது பாருங்க. இந்த அது போகிற வழியெல்லாம் சேரு தான், சேத்துலேருந்து அப்படியே ஏறி கொண்டிருக்குது பாருங்க. தண்ணி குடிக்கிறதெல்லாம் குடிக்குது. ப்ரௌன் மாடு, ஒயிட் மாடு, எல்லா மாடு மேய்க்குது பாருங்க. எல்லாம் அந்த மலை பகுதிக்கு ஏறி கொண்டிருக்குது சாப்பிட்றதுக்காக வேண்டி பாருங்க. அந்த காலெல்லாம் சகுதி அந்த அளவு சேராயிருக்கு இந்த இடமெல்லாம். பாருங்க சலாது கொள்ளையில் இருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது உண்மையிலுமே. அதே போல் இங்கேக்கும் அந்த அம்பேவில் அம்பேவில் இது தான் பாருங்க. போலீஸ் அதிகாரியெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறாங்க. அம்பே வேலை ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ ட்ரெயின் ஒன்று வரும் போல் ரயில்வே ஸ்டேஷன். அதே போல் இந்த சைட் ஃபுல்லாகவே எல்லாம் அம்பே வேலை இதுக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பல சைடில் போனோம் சொன்னால் அம்பே வேலை க்ரௌடா வாப்பா. இன்னும் காணப்படுற வந்து ஹைலேண்ட் மில்க் ஃபேக்டரி. நீங்கள் ஹைலேண்ட் பால் குடிச்சிருப்பீங்க. அதே போல் ஹைலேண்டில் ஒவ்வொரு சாமானும் இங்கே காணப்படுது பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே காணப்படுறது வந்து மில்க் ஃபேக்டரி. பஸ் ஒன்று போகுது பாருங்க. தருஷா சுப்பலைன் இந்த சைடில் கரெக்டெல்லாம் பிடுங்குறேன். ஃப்ரெஷ்ஷாம பாரம் மாடி சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி ரோட் மாவை வீடியோ கண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு பைனஸ் துண்டுல காலை போயிட்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ரெண்டு சைடும் ஃபைனஸ் கார்டு, நடுவில் பாதை சொல்லுவோண்டா. வேறு இந்த இடத்த பாருங்க. சின்ன சின்ன வீடுகள் அதே போல் விவசாய நிலங்கள் எல்லாமே காணப்படுது பாருங்க. ஃப்ரெஷ் மரக்கறி எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த இடம் என்ன இடம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து பட்டி பொல்லைன்னு சொல்லக்கூடிய இடம் தான். இலங்கையில் உயரமான இடத்துல ஒன்று தான் இந்த பட்டி பொல்லைன்னு சொல்லக்கூடிய. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரெஷ் மரக்கறி பாருங்கள் எப்படி இருக்குது. கோவா அதே போல் லீக்ஸ் பூ கோவா எல்லாம் நிறைய இருக்குது. ஃப்ரெஷ் மரக்கறி தான் உண்மையிலுமே. பஸ் பாருங்கள் எல்லாம் ரூம்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாகவே தான் காணப்படுது. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான விடயம்தான்.